ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.2 ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல். நமக்கு 2 பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்கு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம முதல்ல டிவைட் பண்ணணும். கொடுத்திருக்க ரெண்டு பாலினாமியல்ல எதுக்கு ஹையஸ்ட் டிகிரி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் 4 தான் நம்ம உள்ள போட்டு டிவைட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஹையஸ்ட் டிகிரி இருக்க வேல்யூவை உள்ள போட்டுட்டு ஸ்மாலஸ்ட் டிகிரி எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை வெளியில் போட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ கேன்சல் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ என்ன வேல்யூ போடணும்னு நம்ம எப்படி பண்ணலான்னா, எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்க எக்ஸ் கியூபை கீழே போடுறோம். எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப்னா என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 போட்டால் நமக்கு ஆன்சர் எக்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸால் தான் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ், எக்ஸ் கியூப். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இந்த டேர்மில் எக்ஸ் ஸ்கொயரே இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாமளே அங்கே 0 எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக தான் வேல்யூஸ் எழுதணும் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே 0 எக்ஸ் ஸ்கொயர் நாமளே போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 5x இன்டூ எக்ஸ், 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ், 3x. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் பிகம் மைனஸ், மைனஸ் பிகம் ப்ளஸ், ப்ளஸ் பிகம் மைனஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிடுச்சு. 3x கியூப் எக்ஸ் கியூபு, ஸோ 2x கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3. இங்கே மேலே இருக்க மைனஸ் 3-ஐ அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், 2x கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எந்த நம்பரால் மல்டிப்புள் பண்ணால் 2x கியூப் ஆகும்னு பார்க்கணும். இன்டூ 2 போட் பண்ணாலே வந்துடும், இன்டூ ப்ளஸ் 2 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2, சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 2 இருந்தால் நம்ம மைனஸ் 2 பண்ணணும். ஸோ 2 இன்டூ எக்ஸ் கியூப், 2x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2, 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5 2 10 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் 3 2 6. ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் பிகம் மைனஸ், ப்ளஸ் பிகம் மைனஸ், மைனஸ் பிகம் ப்ளஸ், ப்ளஸ் பிகம் மைனஸ். ஸோ இங்கே பாருங்கள், 2x கியூப் மைனஸ் 2x கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9 இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூபை விட இங்கே ஸ்மாலஸ்டாக எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுனால நம்ம இதை இதோட டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை உள்ளே போட்டுட்டு இந்த இங்கே நமக்கு வந்த ரிமைண்டரை வெளியில் போட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸில் காமனாக என்ன இருக்குது, 3 இருக்கு பாருங்க. ஸோ 3-ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 2 6. ஸோ 2x மைனஸ் 3 3 9 இல்லையா, 3-ஐ வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் ஆஃப் 3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனால் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ அகைன் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x இன்டூ எக்ஸ், 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3x. ஸோ இந்த டேர்ம் அப்படியே சப்ராக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பிகம் மைனஸ், மைனஸ் பிகம் ப்ளஸ், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல், மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஆஃப் 3. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ என்ன நம்பர் நமக்கு வேணும், மைனஸ் ஆஃப் 1. இங்கே வேறு நம்பர்ஸ் இல்லைன்னா 1 அர்த்தம். ஸோ மைனஸ் ஆஃப் 1 போடுறோம்.
इप्पो माइनस वन नाले इधर मल्टीपल पन्द्रो माइनस ऑफ एक्स स्क्वायर माइनस ऑफ टू एक्स प्लस ऑफ थ्री सो इधर वैल्यूज आप डे सब्ट्रैक्ट पन्ना बोले माइनस बिकम प्लस प्लस बिकम माइनस सो एन्ना अच्छा पारंगे एल्ला वैल्यूज सं कैंसल आयड चे रिमाइंडर जीरो वंदा चे இந்த மாதிரி ரிமைண்டர் நமக்கு ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா இங்க வெளியில இருக்கு இல்லையா வேல்யூ இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுதான் நம்ம ஜிசிடி தேர்ஃபோர் ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஆஃப் த்ரீ இதுதான் நம்மளோட ஆன்சர் இப்போ செகண்ட் சம் பார்க்க போறோம் இந்த செகண்ட் சம் பாருங்க x பவர் 4 மைனஸ் 1 இங்க x கியூப் மைனஸ் 11 x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 11 னு கொடுத்திருக்காங்க இதுல எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கு பாருங்க x பவர் 4 க்கு தான் ஹையஸ்ட் பவர் இருக்கு சோ இத உள்ள போட்டு இத வெளியில போட்டு நம்ம டிவைட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் வெளியில என்ன எக்ஸ்பிரஷன் வரணும் x கியூப் மைனஸ் 11 x ஸ்கொயர் प्लस एक्स माइनस लेवन इधर वैली लवरनो नमँ उल्ले एन्ना पढ़ पोरो ना इंगेर के एक्स पावर फोर पढ़ पोरो इंद एक्सप्रेशन पारंगे इधर एक्स क्यूब ए इल्ले आपड़ी इल्ले ना नामले एन्ना पन्ना माइनस ऑफ प्लस ऑफ जीरो एक्स क्यूब प्लस माइनस ये दु पोटालो उन्ना दा एक्स स्क्वायर जीरो एक्स स्क्वायर सो एक्सटर्म सो जीरो एक्स वन कॉन्स्टेंट माइनस वन इंगे कुडुत्तिरुक्किरद अप्पडिये एझुदिक्किरोम इप्पो इंगे पारुंगा एक्स पावर फोर एक्स क्यूब इप्पो एक्स पावर फोर एक्स क्यूब इरुक्कु सो एक्स आल नम्म डिवाइड पन्न पोरोम एक्स पावर फोर माइनस ऑफ लेवन एक्स इंटू एक्स लेवन ऑफ एक्स क्यूब प्लस एक्स एक्स सो एक्स स्क्वायर माइनस 11x minus 11x so इधर subtract पना पोरो subtract पना बोधे plus become minus minus become plus plus become minus minus become plus so x power 4 minus x power 4 cancel पनी ड्रो next 11x cube minus of x square plus of 11x माइनस वन इंगे मेले का माइनस वन अपड़िये कीड़े नम्म इंगे कोंडु वंदिरुक्कोम इप्पो इंगे पारुंगे इंगे एक्स क्यूब इरुक्कु इंगे लेवन एक्स क्यूब इरुक्कु सो लेवन मट्टुम तान नमक्कु इंगे मल्टिपल पण्णनुम सो प्लस ऑफ लेवन लेवन अल पण्ण पोरोम सो लेवन एक्स क्यूब माइनस ऑफ लेवन लेवन आर वन ट्वेंटी वन एक्स स्क्वायर प्लस ऑफ लेवन एक्स माइनस ऑफ 121 सो अगेन इधर सब्ट्रैक्ट पन्ना पोरो प्लस बिकम माइनस माइनस बिकम प्लस 11x क्यूब माइनस 11x क्यूब कैंसल 11x माइनस 11x कैंसल सो रिमाइनिंग नमक एन्ना इरुक्कु 120x स्क्वायर प्लस इंगे इरुक्कर वैल्यू 120 सो इंगे एक्स क्यूब इरुक्कु इंगे एक्स स्क्वायर इरुक्कु सो नम्म फर्दरा इदाल डिवाइड पन्न मुडियादु इदा वेलील वच्चे इदा उल्ल पोट्टु नम्म डिवाइड पन्न पोरों इदल अदुक्कु मुन्नाडी कॉमन टर्म 120 इरुक्कु इल्लैया सो अद वेलील एडुत्तर पोरों एक्स स्क्वायर प्लस वन सो इत वे इंक्र डिवैसे नम कोई डिवाइड पड़पो एक्स स्क्वायर एक्स क्यूब सो एक्सल नम्बर डिवाइड पड़पो एक्सल पड़पो सो एक्स स्क्वायर इंटू एक्स एक्स क्यूब प्लस वन एक्स एक्स स्क्वायर टर्म इं वरल नाम पड़पो एक्स टर्म को स्ट्रेटा प्लस एक्स पड़पो सब्ट्रैक्ट पड़े प्लस बिकम माइनस प्लस बिकम माइनस एक्स क्यूब माइनस एक्स क्यूब कैंसल एक्स माइनस एक्स कैंसल सो माइनस ऑफ लेवन एक्स स्क्वायर माइनस ऑफ लेवन माइनस लेवन एक्स स्क्वायर माइनस लेवन वंदाच्चे इप्पो एक्स स्क्वायर इरुक्कु माइनस लेवन दा नमक्कु वेणुम सो माइनस ऑफ लेवन अदाल मल्टिपल पन्न पोरोम माइनस लेवन इंटू एक्स स्क्वायर माइनस लेवन एक्स स्क्वायर माइनस लेवन वन इंटू माइनस लेवन माइनस वन सब्ट्रैक्ट पन्नुम्बोधु प्लस बिकम माइनस
minus become plus liya, so minus become plus, this is cancelled, so we got 0. 0 answer வந்திருச்சு அப்படின்னா நம்மளோட GCD எது இங்க வெளியில இருக்க வேல்யூ. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா மேல நம்ம வந்த குவஷன்ட்ட போட்டுருவாங்க, குவஷன்ட் போடக்கூடாது GCDக்கு. இங்க இருக்க டிவைசர் தான் நம்மளோட GCD. சோ இந்த செகண்ட் சம்க்கு GCD என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ தேர்ட் சம் பார்க்க போறோம். இப்போ தேர்ட் சம் பாருங்க, 3x power 4, 6x cube, minus 12x square, minus 24x. இதில் எல்லாத்திலையுமே நமக்கு common term மட்டும் நம்ம வெளியில் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் common term இங்க என்ன இருக்கு பாருங்க, எல்லாமே 3ஓட மல்டிபிள்ஸா இருக்கிறதுனால 3-ஐ காமனா வெளியில் எடுக்கிறோம். எல்லாத்திலையுமே x வேல்யூ இருக்கிறதால x 1x நம்ம காமனா வெளியில் எடுக்கிறோம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், x cube plus 2x square minus of 4x minus of 8. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ செகண்ட் கொடுத்துருக்கறத பாருங்க, 4x பவர் 4, 14x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x. சோ இதுல காமனா என்ன இருக்கு பாருங்க, 4 எடுக்க முடியாது, 4 டேபிள்ல 14 வராது. சோ 2-வை தான் நம்ம எடுக்க முடியும். 2 x எல்லாத்துலயும் காமனா இருக்கனால x காமனா வெளியில எடுக்கிறோம். 2x cube plus 7x square plus 4x minus 4. இந்த வேல்யூ நமக்கு இப்ப வரும். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம், இதை தான் டிவைட் பண்ண போறோம். இதுல x cube இருக்கு, இங்க 2x cube இருக்கு. ஸோ இதுதான் பெரிய வேல்யூ, அதை உள்ள போட்டுட்டு இதை வெளியில போட்டு நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ண போறோம். இங்க x cube இருக்கு, இங்க 2x cube இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், 2 மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ 2-ஆல நம்ம பண்ண போறோம். பாருங்க 2x cube, 2 இன்டு x cube, 2x cube, 2 2s are 4 plus 4x square minus of 4 2s are 8x minus of 16. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் பிகம் மைனஸ், மைனஸ் பிகம் பிளஸ். 2x cube minus 2x cube cancel. 3x square plus 12x plus 12. இங்க minus 4 இருக்கு, இங்க minus 16 கிடையாது, கீழே இருக்க சிம்பிள் பார்க்கணும். ஸோ plus 16. ஸோ ஆன்சர் பிளஸ் 12 வந்திருக்கு. ஓகே, இதில் பாருங்க மூணுக்குலையும் இங்க x cube இருக்கு, x square இருக்கிறதுனால ஃபர்தரா நம்ம இதாலேயே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து நம்ம காமன் டேர்ம்ஸை வெளில எடுக்க போறோம். ஸோ 3 தான் இங்க காமனா இருக்கு, 3-ஐ வெளியில எடுக்கிறோம். x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இதை உள்ள போட்டு இதை வெளியில வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம். இப்போ பாருங்க இங்க x ஸ்கொயர், இங்க x கியூப் இருக்கு. ஸோ x கியூப் கேன்சல் பண்ணணும்னா நம்ம இன்டூ x பண்ணணும். x ஸ்கொயர் இன்டூ x, x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x. சப்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் பிகம் மைனஸ், இது டிவைட் பண்ணுறோன்றதால எல்லாமே நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ x cube minus x cube cancel. மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 8x மைனஸ் ஆஃப் 8. ஸோ இங்கே x ஸ்கொயர், இங்கேயும் x ஸ்கொயர் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா மைனஸ் 2 இருக்கிறதுனால நம்ம மைனஸ் 2-ஆல தான் இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 8x மைனஸ் ஆஃப் 8. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் பிகம் பிளஸ். ஸோ எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகுது. ஸோ த ஆன்சர் 0. நமக்கு 0 ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஜிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த இதில் ஜிசிடி எது பாருங்க, மேலே இருக்க இந்த குவஷன்ட் கிடையாது, சைடில் இங்கே போட்டிருக்க வெளியில் போட்டிருக்க டிவைசர் இருக்கு இல்லையா, அதுதான் இதோட ஜிசிடி. அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க காமன் டேர்ம் இங்கே கொடுத்துருந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, காமன் இல்லை, இங்கே x இங்கே x. ஸோ இது ரெண்டுத்தில் x காமனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஜிசிடி வேல்யூ எழுதும்போது அந்த காமன் டேர்மான x-ஐ எழுதணும். அதுக்கப்புறம் தான் இங்கே நமக்கு வந்திருக்க டிவைசரை எழுத போகிறோம்.
plus 4x plus 4 இதுதா third sum உட answer இப்போ fourth sum பாக்கப்போரும் fourth sum பாருங்க 3x cube plus 3x square plus 3x plus 3 நு குட்துருக்காங்க so இதில common term 3 இருக்கது நால 3 நம்ம commonா வெளியில் எடுக்கிறோம் x cube so 3 காமணா வெளியில் எடுத்துடோம் x cube plus x square plus x plus 1 okay இப்போ இங்க பாருங்க 6x cube plus 12x square plus 6x plus 12 நு குட்துருக்காங்க இங்க காமணா நம் என்ன எடுக்கப் போரும் அப்படினா 6 இருக்கு so 6 வெளியில் எடுக்கிறோம் x cube plus 2x square plus x plus 2 இப்போ இந்த 2 expressionsல 2மே பருங்க இங்கியும் x cube தான் இருக்கு இங்கியும் x cube தான் இருக்கு அப்போ எது பெரிய வேல்யும்னும் பாக்த்தோன்னா இங்க x square இருக்கு இங்க 2x square இருக்கு சோ இததான் நம்ம பெரிய வேல்யுவா எடுத்து நம்ம உள்ள போடப் போரும் இத வெளில வச்சு நம்ம divide பண்ணப் போரும் சோ இத உள்ள போட்டு இத வெளியில வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம் இங்கேயும் x cube இங்கேயும் x cube first term மட்டும் தான் நமக்கு cancel ஆகணும் சோ என்ன பண்ண போறோம்னா 1 ஆலயே நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் so x cube plus x square plus x plus 1 so subtract பண்ணம் போது plus become minus x square minus x square cancel x minus x cancel so இங்க பாருங்க 2x square minus x square plus 2 minus 1 is 1 x square plus 1 வந்திருக்கு So, இங்க x cube இருக்கு, இங்க x square இருக்கு, further divide பண்ண முடியாது. So, next என்ன பண்ண போரும்? இந்த நம்பர உள்ள போட்டு, இங்க இருக்கிற expression வெளியில வச்சு நம்ம divide பண்ண போரும். இப்ப பாருங்க, இங்க x square இருக்கு, இங்க x cube இருக்கு, so x ஆல நம்ம பண்ண போரும். x cube, x square into x, x cube, 1 into x, x so x square term இல்ல x term தான் இருக்கு அதனால அதோடு straight நம்ம எழுதப் போரும் இப்ப பாருங்க plus become minus x cube minus x cube cancel x minus x cancel so x square plus 1 இப்ப பாருங்க இங்க இருக்க அதே terms இங்க வந்திருக்கது நால நம்ம என்ன பண்ணலாம் plus 1 நால பண்ணாலே போதும் 1 into x square plus 1 into 1 So, இது subtract பண்ணம்போது, plus become minus, cancel, so answer 0. நமக்க answer 0 வந்திருச்சுனா, GCD, இங்க நம்ம போட்டிருக்க divisor என்னவோ, அதுதான் நம்மலோட GCD. Okay, அதுக்கு முன்னடி, நம்ம first இதில common terms எடுத்திரு நோல்லியா, 3, 6. So, இது எடுத்திருந்தது நால, இதோட common term என்ன பாக்கணோ, இது 1 into 3, இது 2 into 3 நம்ம போடுவோல் So, இதில common, பாருங்க, GCD, GCD, 3,6 இக்கு, GCD எப்படி find out பண்ணுவோம், 3,6 இக்கு, factorize பண்ணுவோம், 3 எப்படி எழுதுவோம், 3 எப்படி எழுதுவோம், 1 into 3, 6 எப்படி எழுதலாம், 2 into 3, so, இது 2 numbersல, common, 3 இருக்கது நால, இந்த 2 number ஓட GCD என்னனா, 3, So, first, நம்ம அதுதான் எழுதுனோம், 3 போட்டுட்டு, அதுக்கப்புறோம், இங்க நம்ம எழுதிருக்கிற, divisor, x square plus 1, So, இதுதான், 4th sum உட answer, So, GCD 3 into x square plus 1, இதில் எதாது உங்களுக்கு doubt இருந்தா, comment பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடுச்சிருந்தா, like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம subscribe,